வணக்கம் நண்பர்களே, நாம இதுவரலும் பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீன்னு ஸ்டார் வெர்ச்சுவல் ஆஃபீஸ். வெர்ச்சுவல் ஆஃபீஸ் அப்படின்னு என்னன்னா, நீங்க பிரான்ச் ஆஃபீஸ்ல போய் என்னென்னவெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் உங்க மொபைல்லயே செஞ்சுக்கலாம், அதை விட அதிகமாகவே செஞ்சுக்கலாம். எல்லாமே உங்க மொபைல்ல கொடுத்துட்டாங்க, அதுதான் உங்க கையில ஒரு ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கலாம் நீங்க. நாம் இது வரைக்கும் பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீல மார்க்கெட்டிங் ஐட்டம் எப்படி டவுன்லோட் பண்றது, ஒரு வீடியோ, ஒரு டெய்லி ஸ்டேட்டஸ் போஸ்டல் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்த்துருக்கோம், ஒரு டீட்டெயில்டான ஒரு கொட்டேஷன் எப்படி எடுக்கலாம்னு பார்த்துருக்கேன், அடுத்தது கிளைம் சம்பந்தமான விவரங்களை எப்படி பார்க்கலாம்னு பார்த்துருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் டூல, அடுத்தது நம்ம கஸ்டமருக்கு பாலிசி டவுன்லோட் பண்ணி கொடுக்கலாம் நீங்க, அதை நாம பார்த்துருக்கோம். ரிப்போர்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ்னா என்னங்க, நான் என்ன பிசினஸ் பண்ணியிருக்கேன், எந்த வருஷத்துக்கு எவ்வளவு பண்ணியிருக்கேன், இந்த மாதம் எவ்வளவு பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கலாம், உங்க கமிஷன் பில் பார்த்துக்கலாங்கிறத நாம் சொல்லியிருக்கோம். அடுத்தது ரினிவல், லாஸ்டா பார்த்தது ரினிவல் பார்த்துக்கலாம். ரினிவல் அப்படின்னு என்னங்க, போன வருஷம் இதே வருஷம் பண்ணி இருந்தப்ப இதே மாதம் இந்த வருஷம் அதுக்கு ரினிவல் இருந்ததுன்னா பார்த்துக்கலாம், இதையும் நாம் சொல்லியிருக்கோம். பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் லிங்கை கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ பார்த்துட்டு பார்ட் டூ பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். சரி, இன்னைக்கு பார்ட் ஃபோர்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதுதான் சார் பிசினஸ் ஆக்சுவலா. ஒரு பாலிசி எப்படி சார் கிரியேட் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி லிங்க் அனுப்பலாம், அவங்க பே பண்ணியிருக்காங்களான்னு எப்படி பாக்குறது, இதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்ங்கிறதுனால இன்னைக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நாங்க பார்க்க போறோம். நீங்க உள்ள லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ப்ரொப்போசல் அப்படிங்கிற ஒரு பட்டன், ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோவில் ரெண்டாவது பட்டன் தான் ப்ரொப்போசல். பாலிசின்னு நம்ம போட மாட்டோம், ப்ரொப்போசல் தான் போடுவோம். ப்ரொப்போசலை தான் கிரியேட் பண்ணுவோம், ப்ரொப்போசலை கஸ்டமருக்கு அனுப்புவோம், பேமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு பேர் தான் பாலிசி. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது பேர் ப்ரொப்போசல். நீங்க ப்ரொப்போசல் போறதுக்கு முன்னால சில தேவையான டாக்குமெண்ட்டுகளை கையில் வச்சிருக்கணும். ஒரு கஸ்டமருக்கு பாலிசி போடுறதுக்கு முன்னால அந்த ஃபேமிலி மெயின் மெம்பரோட ஆதார், பேனு, பேங்க் டீட்டெயில், பேங்க் டீட்டெயில்னா பாஸ்புக், கேன்சல் செக்லிஸ்ட், மெயின் மெம்பருக்கு நாலு விவரங்களை வாங்கி கையில் வச்சிருக்கணும். மற்ற மெம்பர்ஸுக்கு தேவைப்பட்டா ஆதார் கார்டு இருந்தால் வாங்கிக்கங்க, இல்லைன்னா ஃபுல் நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் கிளியரா இருக்கணும். அவருக்கு என்ன கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்கிறது உங்கள்கிட்ட தெரியணும். என்ன வருடம், ஒரு வருடமா, ரெண்டு வருட பாலிசியா, மூணு வருஷ பாலிசியாங்கிறது உங்களுக்கு தெரியணும். அவரோட மெயில் ஐடி உங்ககிட்ட இருக்கணும், மொபைல் நம்பர் இருக்கணும். ஏதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்றாருன்னா அது சம்மந்தமான டீட்டெயில் மெடிசன் இமேஜ் இருக்கணும். சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட மெடிக்கல் பேப்பர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு ப்ரீமியம் முடிவு பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட, சார் த்ரீ இயர் பாலிசி சார், உங்களுக்கு பாலிசி போடுறோம் சார், ப்ரீமியம் வந்து 40,000 வருது சார், 45,000 வருது, இதெல்லாம் ஓகே, நான் பே பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன்னா மட்டும்தான் ப்ரொப்போசலுக்குள்ளே போகணும். அதர்வைஸ் ப்ரொப்போசலுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ப்ரொப்போசல்குள்ளே நாம் எப்படி போகிறோம், இப்போ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிவ இளங்கோ அப்படிங்கிற ஒரு தனி மனுஷனுக்கு ஒரு 25 lakhs காம்ப்ரஹென்சிவ் பாலிசி நான் பேசியிருக்கேன், கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட டீட்டெயிலாக வேணுங்கிறத கேட்டேன், அவர் என்ன பண்ணிட்டார், கொடுத்துட்டார். என்னென்னு கொடுத்துட்டாருங்க, ஒரே மெம்பருங்கிறதுனால நாலு மெம்பராக இருந்தால் நாம் என்ன பண்ணணும், மெயின் மெம்பருக்கு மூணு டீட்டெயில் வேணும், ஆதார் வேணும், பேன் கார்டு வேணும், பேங்க் டீட்டெயில் வேணும், மற்ற மூணு பேர்த்துக்கும் நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் இருந்தால் போதும். நான் இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஆள் வேணால் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் என் ஒய்ஃபுக்கு மட்டும் பாலிசி நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். காம்ப்ரஹென்சிவ்ல நான் கொட்டேஷன் கொடுத்துருக்கிறேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு 25 lakhs 3 year பாலிசி கொட்டேஷன் கொடுத்துட்டு ஓகேன்ட்டா. இப்போ நான் போய் அவருக்கு என்ன பண்ண போறேன், ப்ரொப்போசல் கிரியேட் பண்ண போறேன். ப்ரொப்போசலுக்குள்ள போனோம்னு உங்களுக்கு என்னங்க, நான் கடைசியா பண்ண ப்ரொப்போசல் எனக்கு பாருங்க, கார்த்திக் எல் ஆரோக்கிய சஞ்சீவனி போட்டிருக்கேன், ப்ரொப்போசல் நம்பர் வந்திருக்கு, பாலிசி நம்பர் இருக்கு, ப்ரீமியம் இருக்கு, 11,494 ரூபா பாலிசி கிரியேட் ஆயிருக்குது. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நான் இந்த பாலிசி பே பண்ணிட்டாங்க, பாலிசியே ஆயிருச்சு. அப்போ என்ன பண்ணுதுங்க, நான் கடைசியாக போட்ட பாலிசி எனக்கு இங்கே காமிக்குது, நான் என்ன பண்ணலாம், நான் இதுவரைக்கும் யாராருக்கெல்லாம் போட்டிருக்கேன், இந்த 2 மாசமா யாருக்காருக்கெல்லாம் போட்டிருக்கேன், 3 மந்த்தா காமிக்கலாம் பார்த்து சர்ச் கொடுத்தேன்னா எனக்கு இந்த 2 மாசமா நான் இங்கே யாருக்கெல்லாம் பாலிசி போட்டிருக்கேங்கிறது லைனாக வருது பாருங்க.
பாருங்க, சிலருக்கெல்லாம் பே பண்ணாம இருக்காங்க, சிலர்லாம் பே பண்ணிட்டாங்க, கிரீன்ல வந்தது போல பாலிசி கிரியேட் ஆயிருக்கு. நான் சில சமயம் டெஸ்ட் பண்றதுக்கு கூட போட்டு பார்த்துருப்பேன் பாரு, எனக்கு கூட சில சமயம் போட்டு பார்த்துருக்கேன். அப்ப என்ன ஆயிருக்குங்க, நான் போட்டு பாலிசி கன்வெர்ட் ஆனதெல்லாம் எனக்கு இங்க லைனா வந்துருச்சு. இப்ப நான் சிவலங்கோங்கிறவங்களுக்கும் அவங்க வைஃப்க்கும் கொட்டேஷன் கொடுத்துட்டேன், 25 லட்சம் ரூபாய் காம்ப்ரஹென்சிவ் 3 இயர் பாலிசி, கஸ்டமர் ஓகேன்ட்டார், இப்ப நான் பாலிசி போடப்படுறேன். கிரியேட் ப்ரொபோசல் கொடுக்கணுங்க, அதாவது இருந்த ப்ரொபோசல் போயிருச்சு, கிரியேட் ப்ரொபோசல் போனீங்கன்னா பாலிசி கேக் பாருங்க, ஸ்மார்ட் ஹெல்த் ப்ரோ, ஸ்டார் காம்ப்ரஹென்சிவ், ஸ்டார் உமன் கேர், ஸ்டார் ஹாஸ்பிட்டல் கேர், இல்ல எல்லா பாலிசி டீட்டெயில் வரும். நீங்க எந்த பாலிசி சொன்னீங்கன்னு நீங்க கஸ்டமர் கொட்டேஷன் கொடுத்த வச்சுட்டு பாத்துக்கலாம். ஸ்டார் காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் பாலிசி நான் போட்டிருக்கேன். இங்க பாருங்க செகண்ட்ல இருக்கிறதுல என்ன, எந்த பட்டன் கிளிக் பண்ணணும்னா பிரான்ச் அசிஸ்டட் பர்ச்சேஸ் போகக்கூடாது, அது பிரான்ச்ல போட வேண்டிய பாலிசி. கஸ்டமர் பர்ச்சேஸ் சார், நான் யானே டீட்டெயில் ஃபுல்லா என்ட்ரி பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா கஸ்டமர் பர்ச்சேஸ்ல போய் டீட்டெயில் அடிச்சுட்டு அவருக்கு அனுப்பலாம். ஏஜென்ட் அசிஸ்டட் பர்ச்சேஸ்ல போனீங்கன்னா நீங்களே கம்ப்ளீட் எல்லாமே அனுப்பிச்சு லிங்க் மட்டும் அவருக்கு அனுப்பலாம். பொதுவா அதுதான் சக்சசிவா இருக்கும், அதவே நீங்க பாருங்க. ஏஜென்ட் அசிஸ்டட் பர்ச்சேஸ் கீழே இருக்கிறத நான் அனுப்புறேன் பாருங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஏஜென்ட் அசிஸ்டட் பர்ச்சேஸ்ங்கிற பட்டனை நான் அழுத்துறேன். அழுத்தணும்னு என்ன காமிக்குதுங்க, முதல்ல எங்கிட்ட டீட்டெயில் கேட்குது, கஸ்டமர் நேம் கேட்குது, கஸ்டமர் ஃபோன் நம்பர், கஸ்டமர் மெயில் ஐடி கொடுக்கணும். சூஸ் பேமெண்ட் மெத்தட், ஆன்லைன்ல பண்றாரா செக்ல பண்றாரா. கேஷாங்கிற கொடுத்தாரு சார் அப்படின்னா நீங்க செக் கேஷ் பண்ணி கிரியேட் பண்ணி போய்க்கலாம். பிளான் ஃபார் இண்டிவிஜுவல், ஒருத்தருக்கு பண்றீங்களா ஃப்ளோட்டரா, ஃப்ளோட்டர்னா ஒன்றுக்கு மேற்பட்டவங்க. இப்ப நான் முதல்ல இருந்து அடிக்கிறேன் பாருங்க, இளங்கோ, சிவ இளங்கோ, SIVAELNGO சார், சிவ இளங்கோ. கஸ்டமர் போன் நம்பர் 9790546154. நீங்க கஸ்டமரோட போன் நம்பர் அடிக்கணும். இமெயில் ஐடி என்னங்க, lic.ilango@gmail.com. நான் ஆன்லைன்ல தான் பே பண்ண போறேன். ஃப்ளோட்டர் பாலிசி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு போட போகிறோம், போட்டுட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா உள்ள போகும் சார். காம்ப்ரஹென்சிவ் பாலிசி ஃப்ளோட்டர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பாலிசி போட போகிறேன். இப்போ அது என்ன பண்ணுதுங்க, ஆட்டோமேட்டிக்காக உள்ள போகுது. உள்ள போனால் அதுவே கீழே காமிக்கிது பாருங்க, ஸ்டார் காம்ப்ரஹென்சிவ் போட போகிறீங்க, ப்ராடக்ட் டீட்டெயில் நீங்கள் இருந்து வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அதுவே போட்டுருப்பாருங்க. பேசிக் பிளான் டீட்டெயில் கேட்பேன், ஸ்டெப் 2ல ப்ரொபோசல் டீட்டெயில் கொடுக்கணும், ஸ்டெப் 3ல இன்சூர் டீட்டெயில் கொடுக்கணும், ஸ்டெப் 4ல ரிவ்யூ, இதெல்லாம் டீட்டெயில் பார்த்து சப்மிட் பண்ணீங்கன்னா பாலிசி லிங்க் கஸ்டமருக்கு போயிடும். அப்போ ஸ்டார் காம்ப்ரஹென்சிவ் பாலிசி போட போறேன். ஓகே சரி, இப்போ ஸ்டார்ட் டேட், பாலிசி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுவோம், சேம் டேட், இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், 19, அதுவே என் டேட் எடுத்துக்கோ. பாலிசி டைப்பு, பாலிசி டைப் என்ன சார், ப்ரெஸ் பாலிசியா போர்ட்டபிலிட்டியா, போர்ட்டபிலிட்டியும் போடலாம், ப்ரெஸ் பாலிசி சரி. பாலிசி பீரியட் எத்தனை வருஷத்துக்கு சார், 3 இயருக்கு போடுறேன். ஸ்கீம் 2A அப்படின்னா 2 அடல்ட்டு, 1A 1Cனா 1 அடல்ட்டு 1 சில்ட்ரன், அடுத்தது 1 அடல்ட் 2 சில்ட்ரன், இப்படி ஃபேமிலி பொறுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதிகபட்சமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 3 சில்ட்ரன் வரைக்கும் நான் பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்றேன், 2 அடல்ட் தான் போட போறேன் பாருங்க, நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன், கிரீன்ல வந்துடும். அடுத்தது என்ன சம் ஷோர்ட், 5 லேக்ஸ், 7.5, 10, 15, 20, 25, நான் 25 செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்களா, ஸ்டார் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ட், என்னது என்ஹான்ஸ்மெண்ட், ரூம் ரெண்ட், ரூம் ரெண்ட் பத்தி கவலையே பண்ண வேண்டாம், நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கிளைம் கார்டு கன்சியூமபிள் கவர் வரும், என்ஹான்ஸ்ட் லிமிட் ஆஃப் மாடர்ன் ட்ரீட்மெண்ட் நார்டன் ட்ரீட்மெண்ட் கவர் பண்ணிக்கலாம், லிமிட் ஆஃப் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட், எல்லாரும் சொல்றோம் இதுல ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு, ஆமா நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம், ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கலாம், போனஸ் சார் கிளைம்னால போனஸ் போகாது சார். இந்த செக்ஷன் 1 நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், இந்த பாலிசி எக்ஸ்ட்ரா வரும் ஆனால் போடும். செக்ஷன் 2 வேணாலும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம், செக்ஷன் 2ல டிடக்டபிள் போட்டுக்கலாம். டிடக்டபிள் என்னங்க, இந்த பாலிசி போட்டுட்டு 50,000, 20,000, 10,000 என்ன வேணாலும் நான் என்ன பண்ணிக்கலாம், டிடக்டபிள் போட்டுக்கலாம், ப்ரீமியம் குறைவாக வரும் சரிங்களா. அடுத்தது ப்ளீஸ் சூஸ் பேமெண்ட் மெத்தட், இஎம்ஐ பண்றனா ஃபுல் பேமெண்ட் பண்றனா, நீங்க 3 வருஷம்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் தான் போட முடியும். நான் இப்போ ஃபுல் பேமெண்ட் போறேன் பாருங்க, ஃபுல் பேமெண்ட் உள்ள போனீங்கன்னா என்ன சொல்லுது, ப்ரொபோசல் டீட்டெயில் கேட்கும். ஸ்டெப் 2 வந்தாச்சு, ப்ரொபோசல் டீட்டெயில் சரி, ப்ரொபோசல் டீட்டெயில் என்னங்க, ஃபர்ஸ்ட் KYC பண்ணணும், பேன் நம்பர் நான் கொடுக்கணும். பேன் நம்பர் நான் கொடுத்தீங்கன்னா என்ன வருங்க, பேன் நம்பர் அடிக்க சொல்லு, கஸ்டமரோட பேன் நம்பர் கரெக்டாக வாங்கிக்கணும், ப்ரொபோசலோட ஏ இசட் கியூபிஎஸ்
2527B. சார், பேன் நம்பர் தப்பு இல்லாமல் அடிக்கும், டேட்டா பர்த் அடிக்கணும், கரெக்டாக மேட்ச் பண்ணும். 02 இல்லை, இதில் போய் போட எடுக்கலாம் நீங்கள். 1974, 6 மந்த்து, செகண்ட் டேட்டு எடுத்துக்கோ. ஐ ஹெரிபேட் டிக்ளேர் கொடுத்துட்டீங்கன்னா வெரிஃபை பண்ணும். உங்கள் பேன் நம்பர் ஆல்ரெடி கேவைசி பண்ணியிருந்தாங்கன்னா எதுவும் கேட்காது, பாருங்க, செக் பண்ணிடுச்சு. சிவிலங்கோ வெள்ளிங்கிரி, எஸ் என்டர் அக்ரி அப்படின்னீங்கன்னா அந்த கேஒய்சி டீட்டெயில் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ஆதார் பேனை நீங்கள் பாலிசியில் லிங்க் பண்ணணும். சரி, அதுவே எடுத்து வந்துச்சு பாருங்க, மிஸ்டர் சிவிலங்கோ வெள்ளிங்கிரி எடுத்து வந்துச்சு, மெயில் எடுத்து வந்துச்சு, டேட் ஆஃப் பர்த் எடுத்துச்சு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாம் எடுத்துச்சு. ஆக்குபேஷன் கேட்கும். நான் என்ன பண்ணலாம், நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ங்கிறதுனால நான் ப்ரொஃபஷனல் கொடுக்கலாம். இது கொஞ்சம் மங்களா இருக்கும், பார்த்துக்கங்க. ப்ரொஃபஷனல் டிக் பண்ணி, ப்ரொஃபஷனல் டிக் பண்ணிட்டு ஆனுவல் இன்கம் 1 லாக்ஸ் எது வேணுமோ அதை கொடுக்கணும். சரி, ஜிஎஸ்டி இருந்தா கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஜிஎஸ்டி ஆதாரோட கடைசி நம்பர் 6520. பேன் நம்பர் இருக்கு, அதுவே எடுத்துருச்சு. டூ யூ ஹேவ் இஐனி நம்பர்? இஐனி நம்பர்னா ஒரு எலக்ட்ரானிக் அந்த டிமேட் அக்கௌண்ட் மாதிரி உங்க பாலிசி அங்கே போய் இருக்கும், இப்ப இன்னும் அது வரல, அதனால நோ கொடுத்துருங்க, தேவையில்லை. சரிங்களா? டூ யூ ஹேவ் எனி அதர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரிங் த பர்சன் ப்ரப்போஸ்ட்? ஏதாவது பாலிசி போட்டிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த டீட்டெயில் கொடுக்கணும். பாலிசி இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க. சரி, இன்கம் சோர்ஸ் எங்க சார் இன்கம் வருது? சேலரி, பிசினஸ் இன்கம். இன்சூரன்ஸ் ஏஜென்சிங்கிறது பிசினஸ். சரி, பிளீஸ் சூஸ் ரிலேஷன். அதாவது இதுல என்ன, ஆர் யூ என் இன்சூரன்ஸ் பர்சன் ரிலேட்டட் அஃபெக்டட் பொலிட்டிக்கலி எக்ஸ்போசர்? நீங்க பொலிட்டிக்கலி யாராவது இருக்காங்களா, வார்டு மெம்பர், எம்எல்ஏ, எம்பி, இது மாதிரி ஏதாவது பதவியில் இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா நோன்னு கொடுத்துடலாம். எஸ் நோ எது கொடுத்தாலும் சூஸ் ரிலேஷன். அப்போ அவங்க உங்களுக்கு, நீங்கள உங்க ரிலேட்டிவ் யார் இருந்தாங்கன்னா அந்த ரிலேட்டிவ் யாருன்னு கேட்கும். இது பொதுவா நீங்க யார் ஒருத்தர் பேர் கொடுக்கணும், அதுவே என்ன பண்ணிருச்சுங்க, எங்க அப்பா பேர் எடுத்துருச்சு. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், பொலிட்டிக்கல்ல இல்லைன்னு கொடுத்ததுனால அது டிஃபால்ட்டா இருக்கும், ஆனா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. கம்யூனிகேஷன் அட்ரஸ் கரெக்டா டைப் பண்ணும். நம்பர் 1 பார் 115. நான் உங்களுக்கு வேகமா அடிக்கிறேன். ஓம் முருகா நகர், கோயம்புத்தூர். நீங்க என்ன வேணும் அடிக்கல, ஃபுல் டீட்டெயில் அடிச்சுக்கிறது நல்லது. அட்ரஸ் 3 அடிக்கல, இல்லைன்னா அடிக்காம விட்டல. பின்கோடு கட்டாயம் அடிக்கணும், 641107. நான் என்னுடைய ஆதார் கார்டில் இருக்கிறத அடிக்கிறேன். தமிழ்நாடு, கோயம்புத்தூர், கோயம்புத்தூர், எஸ்என்எஸ் காலேஜ் ஏரியா, இதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோ. நீங்க தப்புனா என்ன பண்ணலாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். எஸ்என்எஸ் காலேஜ், குரும்பபாளையம், என்ன வேணாலும் போட்டுங்க, ரைட்டுங்களா? சன் ஆஃப் வெள்ளிங்கிரி, இதெல்லாமே எடுத்து வந்து பாருங்க. என்னோட கேஒய்சில இருந்து எடுத்துட்டு வருது. கேஒய்சியில என்னோட நேட்டிவ் அட்ரஸ் இருக்குது, வேணும்னா விடுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். நீங்க விட்டுட்டு கரெக்டா பண்ணு. சோசியல் ஸ்டேட்டஸ் இது வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, ஆனா நீங்க பண்ணணும். நோ தான், நாம வந்து எக்கனாமிக்கு வல்னரபிள் கிடையாது, இன்ஃபார்மல் செக்டார் கிடையாது, அதர் அதாவது புவரோ பாவர்ட்டி இது மாதிரி கிடையாது, அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் இல்லை, இல்லை நான் நோ கொடுத்துறேன். பிசிக்கலி சேலஞ்சா அப்படின்னு கேக்குது, இல்லை நாங்க யாரும் பிசிக்கலி சேலஞ்சர் இல்லை. ஆர் யூஏ மென்கர் ஒர்க்கர், மேனேகர்னு ஒர்க்கர் அப்படின்னா அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட செக்டாருங்க, அதுவும் நோ தான், நான் அப்படி இல்லை. பேங்க் டீட்டெயில் கேட்குது, கட்டாயம் கொடுக்கணும். நேம் ஆஸ் பர் பேங்க் அக்கௌண்ட், என்னங்க எனக்கு சிவகலங்கோன்னு இருக்குது, சிவகலங்கோ வீன் இருக்கு சார் என் பேங்க்ல. ஓகே, அக்கௌண்ட் நம்பர் கரெக்டான நம்பர், அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, இது டீட்டெயில் வாங்கிக்கிறது. 0016010001999, இது என்னோட பேங்க் அக்கௌண்ட். பேங்க் நம்பர் என்னங்க, ஐசிஐசிஐ பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்னு அடிக்கலாம். பேங்க் பிரான்ச் என்னங்க, கோயம்புத்தூர் பிரான்ச், கோயம்புத்தூர் பிரான்ச். அக்கௌண்ட் என்னங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஐஎஃப்எஸ்சி கோடு கரெக்டாக அடிக்கணும், கேபிட்டல் லெட்டர் தான் அடிக்கணும். ஐசிஐசி 5 டைம் 0 16 கரெக்டாக அடிச்சிங்கன்னா தான் எடுத்து, எடுத்தீங்கன்னா பாருங்க ரெட்டிங் போயிடுச்சு, எடுத்துருச்சு. சரி, நாமினி யாருங்க, ஒய்ஃப் கேட்கலாம் இல்லை அம்மா போகலாம், அவங்கள கேட்டு போட்டுக்கணும், இதையும் வாங்கிக்கணும். கமலா வேணி, KAMALA VENI, நான் என் ஒய்ஃப் பேர் அடிச்சிட்டேன். கமலவேணி, நாமினியோட ஏஜ் 41. நாமினி ரிலேஷன்ஷிப் யாரு, கிளியரா கொடுக்கணும். நாமினி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சும்மா எதையோ உனக்கு கொடுக்கூடாது. ஸ்பவுஸ், பர்சன்டேஜ் கிளைம்னா 100% அவங்களுக்காக கொடுக்கலாமா, கொடுக்கலாம். இல்ல சார், நான் 50% தான் அவங்களுக்கு கொடுங்க, மிச்சம் 50% எங்க ஒய்ஃபு கொடுக்கணும். இங்க நீங்க பாருங்க, ஏடு நாமினி ஆட் பண்ணலாம். ஏடி நாமினி ஆட் பண்ணீங்கன்னா இன்னொரு நாமினி டீட்டெயிலையும் கொடுக்கும். அப்ப இன்னொரு நாள்லயும் என் மதர் கொடுக்குறேன், KANNAMALA
கண்ணம்மாள் கொடுக்கலாம். கண்ணம்மாள் நாமினி ஏஜ் எவ்வளவுங்க அவங்களுக்கு? 78. பேர் யாருங்க? மதர்னு கொடுக்கலாம். மதர் அவங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்? 50% கொடுங்க. அப்பாருங்க மேல என் ஒய்ஃப்க்கு 50% நாமினி. இப்படி ரெண்டு நாமினியும் கொடுக்கலாம், விருப்பப்பட்டா மூணு வரைக்கும் கொடுக்கலாம். சரிங்களா? அப்ப நாமினேஷன் வேணா ரெண்டு பேர்த்த போடலாம். நாமினேஷன் போட்டு இப்ப என்ன பண்றேன், அடுத்த பேஜ்க்குள்ள நான் போறேன். இப்ப பாருங்க போகல என்ன, நான் எங்கேயோ தப்பு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன், அது நிக்குது அப்படியே போகாம நிக்குது. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு பார்க்கணும். சில சமயம் ரெட்டிங்ல காமிக்கும், சில சமயம் எதுவுமே காமிக்காது. நீங்க என்ன பண்ணணும், அந்த தப்பை போய் கண்டுபிடிக்கணும். பாருங்க என்ன கண்டுபிடிச்சிருக்குது, அது மேல் ஃபீமேல் காமிக்குது, ஜெண்டர் காமிக்குது, மிஸ்டர் காமிச்சிருக்குது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. வருது. இருந்தாலும் நான் என்ன பண்றேன், இன்னொரு டைம் நான் டிலீட் நாமினி கொடுத்துறேன். ரெண்டாவது நாமினியில் ஏதாவது சிக்கல் இருக்காங்கன்னு தெரியல. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், இதை 100 கொடுக்குறேன். ஒரே நாமினி 100 கொடுத்துட்டேன். ஆ போயிருச்சுங்களா? அப்ப ரெண்டாவது நாமினியில சில சமயம் ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம், ஒரு நாமினியை கொடுத்துட்டு போங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஸ்டெப் 3 வந்துட்டோம். இன்ஷோர் டீடைல் போடணும். இன்ஷோர்ட் ஒன்னாருங்க செலக்டட், நான் தான் செல்ஃபுன்னு கொடுக்கணும். இங்க செல்ஃபுன்னு கொடுத்தீங்கன்னா என்னோட ஆல்ரெடி இருந்த டீடைல் அதுவே எடுத்துட்டு வந்துச்சு. பாருங்க மிடில் நேம் கேக்குது 171, வெயிட் வந்து 64 65 கொடுத்துருங்க. வெயிட் கொடுக்குற போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து டிஎம்ஐ இருக்கான்னு செக் பண்ணிட்டு கொடுங்க. நான் இப்போ 117 கொடுத்துட்டு 175 110 kg இருக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்க பாலிசி கம்ப்ளீட் ஆகாது. கரெக்டா கொடுக்கணும். உள்ள போய் டூ யூ ஹாவ் எனி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னா நோன்னு கொடுத்துடலாம். இல்ல சார் அந்த கஸ்டமருக்கு எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்குன்னா மூணு விஷயம் கேட்கும். ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, பிபி இருக்குன்னா நீங்க டிக் பண்ணா போதும். இல்ல சார் எனக்கு அவருக்கு வேற ஏதோ ஒரு டீடைல் பிரச்சனை இருக்கு சார், எனி அதர் டிசீஸ்னா அதை போய் நீங்க அடிக்கணும். சுகர் பிபி இருந்தா நீங்க டயபெட்டும் ஹைப்பர் டென்ஷனும் டிக் பண்ணா போதும். வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஹார்ட் இன்சூரன்ஸ், ஹார்ட் இஷ்யூ இருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னா ரோடு ஆக்சிடென்ட். பாருங்க ரோடு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ரோடு ஆக்சிடென்ட் அடிக்கணும். ஏசிசி அது ஏஐடிஇ ரோடு ஆக்சிடென்ட் அடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், மேலே கிர டிக் பண்ணி இந்த அதர் ஏஜென்சி மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க ஜஸ்ட் நோன் கொடுத்தீங்கன்னா போதும், எதுவும் கேட்காது. டூ யூ யூ யுவர் ஆக்குபேஷன் ரிக்வயர்டு ஃபார் என்கேஜ் அ மேனுவல் லேபர், யுவர் ஆக்குபேஷன் ரிக்வயர் எனி, அதாவது மேனுவல் லேபர் அப்படின்னா என்னங்க, விவசாய கூலி, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றாரு இவங்க எல்லாமே என்ன பண்றேன், மேனுவல் லேபர் தான். ஆனா மேக்சிமம் என்ன பண்ணலாம், மேனுவல் லேபர் கொடுத்தீங்கன்னு இங்க போறோம். நீங்க மெஷின் ஆப்ரேட்டர், அவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றாருங்க, மெஷின் ஆப்ரேட்டர் போடணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், விவசாயி, இதை தப்பா கொடுத்தீங்கன்னா உங்க கிளைம்ல வரும். அதனால மேக்சிமம் எஸ் கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு, பிசினஸ், பிசினஸையும் மேனுவல்லே கொடுங்க. ஏன்னா அவர் பிசினஸ்ல ஏதாவது பண்ணுவார். ப்ரொஃபஷனல் டாக்டர் லாயர்னா மட்டும் நோ கொடுக்கலாம். ஆனா இது என்ன பண்ணுங்க, எஸ் கொடுத்துட்டு நீங்க அவர் என்னவோ அதை கொடுத்துடலாம். பிசினஸ் இன்சூரன்ஸ் பிசினஸ்னே கூட கொடுக்கலாம். இது ஆக்சுவலா இன்சூரன்ஸ் பிசினஸ் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட், இன்சூரன்ஸ் ஏஜென்சி. இதுக்கும் நீங்க மேனுவல் கொடுக்கலாம், ஒன்றும் ஆவாது, கொடுத்துறது நல்லது. டூ யூ என்கேஜ் இன் ஆர் ப்ரப்போஸ் ஆர் என்கேஜ் எனி ஆக்டிவிட்டி ஆர் ஸ்போர்ட்ஸ் which is hazardous or adventure in nature such as racing, mountaineering, wintering sport etc. மலை ஏறுவீங்களா, விளையாட்டுல வீர சாகசம் விளையாட்டு எடுக்கிறீங்களா, ரேஸ் ஓடுறீங்களா, அப்படி ஏதாவது இருக்குதான்னு கேக்குது. இது மட்டும் இருந்தா இருக்குதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. சரிங்களா? சிவலங்கோ விளங்கிரி பர்சனல் ஆக்சிடென்ட் யாருக்கு வேணும், ரெண்டு பேரத்துல யாருக்கு வேணாலும் போடலாம். சிவலங்கோ கொடுக்கலாம், அடுத்த பர்சன் கொடுத்தாங்க காமன்வேணிக்கும் கொடுக்கலாம். இப்ப நான் மெம்பர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால நான் ரெண்டாவது மெம்பர் போய் பாக்குறேன். ரெண்டாவது மெம்பர் யாரு, என் வைஃப். நீங்க போட்டுக்கலாம் ஸ்பௌஸ், ஸ்பௌஸோட டீட்டெயில் நீங்க இங்க கொடுக்கணும். என்ன பண்ணலாங்க, மிஸ்ஸஸ். சார் இதுல வந்து மிஸ்டர் இருக்கு, மிஸ்ஸஸ் இருக்கு, மிஸ் இருக்கு, இவ்வளவுதான். நீங்க சைல்டு, மாஸ்டர் அப்படிலாம் கொடுக்க முடியாது, எல்லாத்துக்கும் மிஸ்டர் கொடுத்துட்டு போலாங்க. ஃபர்ஸ்ட் நேம் என்னங்க, கமலவேணி, கமலவேணி. மிடில் நேம் இல்ல, ஷார்ட் நேம் எஸ் எஸ் கமலவேணி. டேட் ஆஃப் பர்த் 12/07/1979, சரியானது கொடுக்கணும். ஜெண்டர் ஃபீமேல், ஹைட்டு 163, வெயிட்டு 55. இதுவும் அப்படித்தான் கட்டாயம் அவங்களுடைய கேட்டுக்கணும், மேட்ச் பண்ணிக்கணும் கரெக்டா. சரி அடுத்தது அவங்க யாருங்க, ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃப் போடுங்க.
இல்லை அவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒன்று பிஸ்னஸ் ட்ரேடிங் போடலாம். இல்லைன்னா அவங்க இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னோட கண்டிஷன் படி அவங்க என்னங்க ப்ரொஃபஷனல் தான், ஏன்னா அவங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தான், ப்ரொஃபஷனல்னு போட்டேன். இல்லை சார் ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு போகலாம், பாருங்க கீழே ஹவுஸ் ஒய்ஃப், ரிட்டையர்ட் பர்சன் ரிட்டையர்ட் பர்சன் போகலாம், ப்ரைவேட் செக்டார் சர்வீஸ்னா போகலாம். இதை கரெக்டாக செலக்ட் பண்ணோம், எதையா ஒன்றும் பண்ணக்கூடாது. இல்லை சார் இதில் எது பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா அதர்ன்னு இருக்குது, அதரை நீங்கள் கொடுக்கலாம், அதர்ஸ் இருக்குது அதர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா, ஒன்றும் தப்பு இல்லை. டூ யூ ஹேவ் எனி ஹெல்த் ப்ராப்ளம், அவங்களுக்கு அப்படித்தான் எஸ் என்னென்னு கேட்கும், நோன் கொடுத்தா நோன் கொடுத்துட்டு போகலாம். பர்சனல் ஆக்சன் அவங்களுக்கு வந்து ஆபரேஷன் ரெக்கார்ட் மேனுவலாக இருக்காங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. இவங்களுக்கு என்ன பண்ணலாம், இவங்களுக்கும் கொடுக்கலாம், இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கொடுக்கலாம், யாருவா இருந்தால் கொடுக்கலாம், இன்சூரன்ஸ் ஏஜென்சி. நான் இவங்களுக்கு போட போறது இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இவங்க எந்த பிரச்சனையிலும் ஸ்போர்ட்ஸ் கிடையாது. இங்க போய் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வருவாங்க, கவலவேணி கொடுக்கறதுனால நான் ஆக்சிடென்ட் கவர் கொடுத்துடலாம் சார், இதுல ஆக்சிடென்ட் கவர் இருக்கு. இல்ல சிவிலங்கோ கொடுத்தீங்கனாலும் சிவிலங்கோ கொடுத்துடலாம். அப்ப நான் இப்ப ரெண்டு பேருக்கு டீட்டெயில் கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட் போகுது. இப்பதான் சார் உங்களுக்கு பிரீமியம் சொல்லுது சார், 149,409 ரூபாய். நண்பர்களே ரெண்டு பேர்த்துக்கு போட்டிருக்கேன், 3 வருடத்துக்கு போட்டிருக்கேன், டிடக்ஷபிள் எதுவும் கொடுக்கல, 149,409 ரூபாய் காமிக்குது. ஓகே எனக்கு ஓகேன்னு இதெல்லாம் படிச்சு பார்க்கணும் சார் எப்பவுமே. லிங்க் அனுப்புறதுக்கு முன்னால பேசிக் டீட்டெயில், 19ஆம் தேதி 18ஆம் தேதி, ஆமாம் 3 வருஷத்துக்கு பாலிசி போட்டிருக்கேன், 2 அடல் 25 லட்சம், செக்ஷன் 1 செக்ஷன் 2 தேவையில்லைன்ட்டேன், ஃபுல் பேமெண்ட் கட்டுறேன்ட்டாரு. அடுத்தது இன்சூர் பர்சன் சிவலங்கோ யாரு, ப்ரொபோசர் சிவலங்கோ, பில்லிங்கிரி, மேலு, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணணும், ஆனுவல் இன்கம் எல்லாம் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே வந்துட்டு அட்ரஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா இதெல்லாம் தப்போட கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் சங்கடப்படுவாரு. அடுத்தது இன்சூர் டீட்டெயில், இன்சூர் டீட்டெயில், ஆமாம் மிஸ்டர் சிவலங்கோ வெள்ளிங்கிரி, இந்த இடத்துல பாக்குறீங்க வெயிட் தப்பா போட்டீங்க, ஆஹா 65 இல்லை 62 தான் கஸ்டமர் சொன்னார் அப்படின்னா இதை எடிட் பண்ணிக்கலாம். எதுக்கு ஒரு தடவை ஃபுல்லா செக் பண்ணிட்டு போயிடலாம், கமலவேணி போட்டு கமலவேணி கரெக்டா இருக்கு. சரி இப்போ நான் இதை எடிட் பண்ணோம்னா அந்த இன்சூர் டீட்டெயில் பாருங்க, எடிட்னு ஒரு பட்டன் இருக்குதா, நீங்க அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜுக்கே போயிடும், நீங்க எங்க இருந்தீங்களோ அங்கேயே போயிடும். வெயிட் 65 இல்லை 62 தான் போட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, மறுபடியும் ப்ரீமியம் கால்குலேட் பண்ணும், ப்ரீமியம் கால்குலேட் பண்ணிட்டு அதே மாதிரி இப்போ ஒரு தடவை செக் பண்றீங்க எல்லாம் ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும்னா எனக்கு சிவலங்கோவுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஏஜ் ப்ரூஃப் கட்டாயம். அடுத்து என்ன ப்ரூஃப் இருக்குதுங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு, நான் பிபி இருக்கு சுகர் இருக்குன்னு போட்டால் இதை கட்டாயம் ஏற்றணும். பிபி இருக்கு சுகர் இருக்கானா மெடிசன் இமேஜ் கொடுக்கலாம், வேற ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா சம்மரி கொடுக்கணும், லேட்டஸ்ட் மெடிக்கல் ஏதாவது சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அதை கொடுக்கணும், எக்ஸ்ரே இருந்தால் எக்ஸ்ரேவை எல்லாமே ஸ்கேன் பண்ணி நீங்க கொடுக்கணும், மெடிக்கல் ரிப்போர்ட் பார்க்கலாம், பேங்க் டீட்டெயில் தேவையில்லை இருந்தால் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும், கேன்சல் செக் இருந்தாலும் நீங்க அப்டேட் பண்ணலாம், ஆனால் இந்த ரெண்டு கட்டாயம், ஏஜ் ப்ரூஃப் இல்லாமல் கொடுக்கவே முடியாது. அவருக்கு நோய் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கணும். இப்போ நான் எதுவும் சொல்லலைங்கிறதுனால ஏஜ் ப்ரூஃபும் எடுக்கிறேன், கிளிக் கேர் டு அப்லோட் ஃபைல், ஆதார், நீங்கள் என்னென்ன வேலாம் எடுக்கலாங்க, நீங்கள் பிடிஎஃப் எடுக்கலாம், இமேஜ் ஃபைல் எடுக்கலாம், இந்த ரெண்டையும் கொடுக்கலாம், வீடியோ அது மாதிரியெல்லாம் எடுக்க முடியாது, இதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியான ஃபைலாக இருக்கணும், கண்டதெல்லாம் கொடுக்கக்கூடாது. பாருங்க நான் இங்கே ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தேன்னா எடுத்தோடனே கிளிக் பண்ணுன்னா அது என்ன ஆகுங்க, என்னடா அந்த பிடிஎஃப் ஃபைல எடுத்துருச்சு, யார் பண்ணி ஏஜ் ப்ரூஃப் ஆஃப் சிவலங்கோ எடுத்துருச்சு. ஒருவேளை மெடிக்கல் இருக்கா, மறுபடியும் மெடிக்கல் போங்க, மறுபடியும் பண்ணுங்க கிளிக் அப்லோடு கொடுங்க, அது மாதிரி இப்போ மெடிக்கல் வச்சிருக்கேன், நான் மெடிக்கல் எடுத்து ஏற்றுற இப்போ வந்து என்ன என்னோட மெடிசன் இமேஜ் வச்சிருக்கலாம், என்ன இந்த ரெண்டையும் ஏற்றி விட்டாச்சு, கமலவேணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபைல் டைப் அவங்களுக்கு ஏஜ் ப்ரூஃப் கட்டாயம், ஏஜ் ப்ரூஃப் என்ன பண்ணுதுங்க கேட்குது, நான் ஏஜ் ப்ரூஃபில் போய் மறுபடியும் என்ன பண்ணுறேன், இது நான் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன் சார், இப்போ நான் வேற ஏதோ போட்டுருக்கிறேன், நீங்க அதை கரெக்டா வச்சு கரெக்டான ஃபைல் போடணும் சார், எல்லாம் போட்டுனா ஒரு தடவை பார்க்கலாம், சிவிலங்கோவுக்கு 2 ஆட் பண்ணியாச்சு, கமலவேணிக்கு பண்ணாச்சு, இது பண்ணாம அனுப்புனீங்கன்னா லிங்க் போயிடும், கஸ்டமர்கிட்ட போய் ஆட் பண்ண சொல்ல அவங்க கஸ்டமர் படுவாங்க, சேவ் அண்ட் சென்ட் டு கஸ்டமர், சார் நான் சேவ் பண்ணிட்டேன், கஸ்டமருடைய மெயில் ஐடிக்கு என்ன பண்ணியிருக்கோம் ஒரு லிங்க் போயிருக்கும், இல்ல சார் கஸ்டமருக்கு அவருக்கு மெயில் எல்லாம் பார்க்க தெரியாது சார், நானே டைரக்டா அனுப்பணும் சார், நோ ப்ராப்ளம் நண்பர்களே, இங்க பாருங்க ஸ்டார் ஹெல்த்ல போய் அந்த ப்ரொபோசர் செக்ஷனுக்கு போறேன், அவங்களுக்கு முதல்ல இருந்தே போடுறேன், நான் அனுப்பிச்சிட்டேன் கஸ்டமர், அனுப்புனதுக்கு அப்புறம் பாருங்க வெளிவருது, ஸோ நம்ம மறுபடியும் இதை லாகின் பண்ணலாம் அல்லது லாகின் பண்ணிட்டே இருக்கனால உள்ளே போகுது. ப்ரொபோசல் உள்ள போனீங்கன்னா நான் கடைசியாக அனுப்புனது சிவிலங்கோக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், காம்ப்ரஹென்சிவ் பெண்டிங் பெண்டிங் 2 அடல்ட் அனுப்பிச்சிருக்கிறேன், எதுவுமே இன்னும் காமிக்கல. இப்படி இருக்கிற போது அவருக்கு லிங்கை இங்கிருந்து நீங்க அனுப்பலாம், லிங்க் வரலைங்கிறார், இங்க பாருங்க இந்த இடத்துல காப்பி லிங்க்னு ஒரு பட்டன் இருக்கு, இதை காப்பி பண்ணுங்க, கிளிக் பண்ணா காப்பி அப்படின்னு வந்துச்சு இல்லையா,
இப்ப நான் இதை காப்பி பண்ணிட்டு போய் அவருடைய சிவகு நான் என்ன பண்ண போறேன், ஒரு வாட்ஸ்அப்ல கொடுக்க போறேன். என்ன பண்ண போறேன், கீழே அனுப்பிச்சுட்டு நான் இது சிவலங்கோ நம்பர் நினைச்சுக்கிறேன். சிவலங்கோ நம்பருக்கு நான் இதை பேஸ்ட் பண்ணலாம், அந்த லிங்கே காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். எப்பவுமே லிங்கை காப்பி பண்ணீங்கன்னா ஒரு 10 to 20 seconds வெயிட் பண்ணணும், ஏன்னா அந்த ஸ்டார் ஹெல்த் விர்ச்சுவல் ஆஃபீஸ்னு வரணும். அனுப்புனீங்கன்னா இப்ப அப்படி போயிரு. சார் கஸ்டமருக்கு கூப்பிட்டு சொல்றீங்க, எப்பவுமே கஸ்டமருக்கு லிங்க் அனுப்புனா மொட்டையா பே பண்ணுன்னு சொல்லக்கூடாது. கீழே ஒரு ஒரு மெசேஜ் அனுப்பலாம், அதை ரெகுலரா கூட அனுப்பிச்சு வச்சுக்கலாம், அண்ணா திஸ் இஸ் பேமெண்ட் லிங்க் அவருக்கு அடிக்கலாம். ஏன்னா அவருக்கு தெரியணும்ல, இங்க பாருங்க அப்பர் ஏரோ போட்டேன், அப்பர் ஏரோ, அப்ப இது வந்து பேமெண்ட் லிங்க். பிளீஸ் பே வித்தின் 1 hour. இப்படி போடலாம், இல்லைன்னா லிங்க் வேலிடிட்டி, லிங்க் VALIDITY வேலிடிட்டி 1 hour, அவர் லிங்க் வேலிடிட்டி 1 hourங்க பே பண்ணுங்க நினைச்சாச்சு. கைடு பண்ணலாம், எப்படி பே பண்ணலாம், கிளிக் ஃபர்ஸ்ட், இப்படி எல்லாம் அனுப்பணுங்க, இதெல்லாம் ரெடியா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் திஸ் லிங்க், கிளிக் திஸ் லிங்க். சரி இதை நான் அடிக்கிறேன், நீங்க அடிச்சுக்கலாம். செகண்ட் ஸ்டெப் கெட் ஓடிபி, ஓடிபி வரும். தேர்ட் தேர்ட் ஹெல்த் கொஸ்டியன், ஹெல்த் கொஸ்டின் கேட்கும் அவங்கள, ஹெல்த் QUESTION கொஸ்டியன் ஆன்சர் நோ, நோன்னு கொடுங்க முதலுக்கு, ஏன்னா அங்கே உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு கேட்கும். நோ அஃபாஸ்ட் போய் போட்டு வச்சுக்கங்க, இதெல்லாம் அவருக்கு ஈஸி, அவர் பார்த்தோன்னா புரிஞ்சுக்குவார். நோ. ஃபோர்த் என்னது, அக்செப்ட், அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், கண்டிஷன்ஸ். ஃபிஃப்த் என்னங்க, ப்ரொசீட், ப்ரொசீட் பேமெண்ட், பேமெண்ட். இப்படி அனுப்பிச்சுட்டீங்கன்னா அவருக்கு சூப்பரா தெரியும், அவரே அழகா பண்ணுவாரு. சரி இப்ப அவர் பண்ணிட்டு இருக்கிறாரான்னு நான் பாக்குறேன். இப்ப பாருங்க, நான் முதல்ல போய் நான் அந்த ப்ரொபோசல் பாக்குறேன், இங்க என்ன இருக்குதுங்க, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன காமிக்குது, ஒன்னும் காமிக்கல, ஓடிபி பெண்டிங் காமிக்குது பாத்தீங்களா, இன்னும் ஓடிபி அவர் பார்க்கல, அவர் அந்த லிங்கவே கிளிக் பண்ணல. இப்ப நான் பாருங்க லிங்கை கிளிக் பண்றேன், லிங்கை கிளிக் பண்ணா கஸ்டமருக்கு இப்படித்தான் காமிக்கும், என்னங்க உங்களுக்கு என்னென்னலாம் காமிச்சதோ அதே மாதிரி காமிக்கும், என்ன பேரு, ஊரு, என்ன பாலிசி, என்ன எல்லாமே காமிக்கும். அவரை ஒரு தடவை படிக்க சொல்லும், அவர் விருப்பப்பண்டா அந்த லிஸ்ட பூரா அவர் படிக்கலாம், அவர் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சா அவரே மாத்திக்கலாம். மிஸ்டர் மிஸ்ஸஸ் மாறி இருக்குது, டேட் ஆஃப் மாறி இருக்குது, டேட் ஆஃப் வந்து மாறி இருக்குதுன்னா தாராளமா அவர் பண்ணிக்கலாம். இங்க வாருங்க காமிக்குது, அதே மாதிரி காமிக்குது, 149000 காமிக்குது, கஸ்டமர் அப்படியே பார்த்துட்டு வர்றாரு. அவருக்கு ஏதாவது ஒரு டவுட், சார் அட்ரஸ் கொஞ்சம் தப்பா இருக்கு சார், 1/1 ஓ முருகா நகர் கோயம்புத்தூருக்கு பதிலா SS குளம்னு போடணும் சார், அவரே எடிட் பண்ணலாம் சார். இங்க பாருங்க எடிட்டுங்கிற அந்த ஆப்ஷன் போனா அவரே எடிட் போய்க்கலாம். அப்ப அவர் என்ன பண்றாரு, அட்ரஸ் தப்புன்னு சொன்னாரு, அவரு போய் என்ன பண்றாரு மாத்திரம், KYC லைனு பாருங்க இங்கேயே போடலாம், அவரு அட்ரஸ் மாத்தலாம் கோயம்புத்தூர்ல, SS குளம் சார், SS குளம்னு போட்ட வாயா, போட்டார், போட்டாருன்னா அவர் மறுபடியும் பழைய வழிதான் போய் நெக்ஸ்ட் கொடுப்பார், நீ கொடுக்கலாம்னா நெக்ஸ்ட்னு கொடுங்கண்ணா, அது மறுபடியும் பாக்குறாரு எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறார். போய் பார்த்தாருன்னா அவருக்கு என்ன ஆகும், பிரீமியம் கால்குலேட் பண்ணும், மறுபடியும் அவர் ஒரு தடவை பார்க்குறாரு, டாக்குமெண்ட் எல்லாம் என்ட்ரி பண்ணியிருக்கு, ஓகேங்க சூப்பர் தாங்க, சப்மிட் ப்ரொப்போசல் சார், சப்மிட் ப்ரொப்போசல்னு கொடுத்தா இப்போ தான் எனக்கு ஓடிபி வருது, கஸ்டமருக்கு ஓடிபி வந்திருக்கு சார், நான் கஸ்டமர் பே பண்ணுறதை காமிச்சிட்டுருக்கிறேன், கஸ்டமர் ஓடிபி வந்தாங்க சார், இன்னொன்று கீழே போய் பார்ப்பார், மெயிலுக்கும் வரும் மெசேஜும் வரும் ரைட்டுங்களா, ஸ்டார் இன்சூரன்ஸ் என்ன சொல்லுது, இட் டஸ் நாட் 419963, 419963 சரி, 419963 என்னங்க கொட்டேஷன், 41
9963 வெரிஃபை பண்ணுவார் கஸ்டமர், ஓடிபி கொடுத்தாச்சுங்க, இவ்வளவுதாங்க. அப்போ இப்ப பாருங்க, நான் லைவ்ல பார்த்துட்டே இருக்கலாம் அவர் பே பண்றாரு. சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பேமெண்ட் பெண்டிங் மாதிரி பாத்தீங்களா. அப்போ கஸ்டமர் ஓடிபி கொடுத்து உள்ள போயிட்டு இருக்கிறார், நீங்க லைவா பார்க்கலாம். ஓ கஸ்டமர் பே பண்ணிட்டு இருக்கிறார், நீங்க கேட்கவே வேணாம். அவருக்கு முன்னால் நீங்க சொல்லலாம், சார் நீங்க பேமெண்ட் ஓடிபி கொடுத்துட்டீங்க, பார்த்துட்டே இருக்கலாம். கூப்பிட்டாருன்னா ஆமாண்ணா ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓகேண்ணா, அடுத்து பேமெண்ட் போயிட்டு இருக்குண்ணா. இதுதான் முதல் மெடிக்கல் டெக்ளரேஷன், முதல் கொஸ்டின் நோ கொடுக்க சொல்லியிருந்தீங்க, அவர் நோ கொடுத்துட்டார். கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணணும், த டேர்ம்ஸ் ஐ ஹவ் ரீடு, கோ கிரீன் இனிஷியேட்டிவ் போட்டீங்க, பேமெண்ட் நவ் அப்படின்னு கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், பேமெண்ட்டுக்குள்ள போகும். பேமெண்ட்டுக்குள்ள போனா தலைவர்களே, ஒருவேளை அவரு உங்களுக்கு பிஎன்பிஎல் கேட்டிருந்தாருன்னா இந்த இடத்துல நிறுத்திட்டு நீங்க அவருக்கு கைட் பண்ணலாம். இல்ல சார் அவர் யூபிஎல் பே பண்ணிக்கிறாரு, கார்டில் பே பண்ணிக்கிட்டாரு, எதுல பே பண்ணிட்டாலும் சரி அவரை நீங்க சொல்லிடலாம் சார், உங்க விருப்பம் போல என்னவோ நீங்க அதை பே பண்ணிக்கிட்டு சொல்லிடலாம். பே பண்ணிட்டு அவர் ஃபெயில் ஆகுது அல்லது பண்ண முடியல அப்படின்னா அவர் இப்ப என்ன பண்ணாரு, ஓடிபி மட்டும் தான் கொடுத்தாரு, திரும்பி வந்துட்டார். இப்ப நான் போய் பாக்குறேன் பாருங்க, சர்ச் கொடுக்குறேன், காமிக்குது அவர் இன்னும் பே பண்ணல. அவர்கிட்ட கூப்பிடுங்க, இங்க வந்துருச்சு பாருங்க, 2 ஓடல்ட்டு 1,49,000 எல்லாமே வந்துருச்சு. 6 நம்பரும் கிரியேட் பண்ணிடும், ப்ரொபோசல் நம்பர் கிரியேட் ஆயிரும். இந்த ப்ரொபோசல் நம்பர் வச்சுட்டு நீங்க என்ன என்கொயரி வேணாலும் பண்ணலாம் நண்பர்களே. இப்படித்தான் ஒரு கஸ்டமருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு பண்ணங்காட்டிக்கு 40 நிமிஷம் ஆயிருக்குது, 30 நிமிஷம் ஆயிருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்களே போட்டீங்கன்னா வித் இன் 10 மினிட்ஸ்ல ஒரு பாலிசி பண்ணிடலாம் நண்பர்களே. இந்த பேப்பர் பேஜ்ல மை டே இருக்குது, கேலண்டர் இருக்குது, லீட் ஜென்ரேட் பண்ணலாம், ஒவ்வொரு கஸ்டமர் பத்தி எடுக்கலாம், லொக்கேட் பண்ணலாம், எங்கெங்க பிரான்ச் இருக்குதுங்கிறத, பேமெண்ட் லிங்க் அனுப்பலாம். பட் இதெல்லாம் உங்களுக்கு பெருசா உபயோகப்படாது. ஒரு சம்மரைஸ் பண்ற வேகமா, குரோ ப்ரோ யூஸ் பண்ணுங்க, கொட்டேஷன் பிக்சர் வீடியோ எல்லாம் டவுன்லோட் பண்ணலாம். நாலேஜ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பெருசா தேவையில்லை, கிளைம்ஸ் போய் பாத்துக்கங்க, ரிப்போர்ட்ஸ் போய் எடுங்க, என்னென்ன பாலிசி பண்ணிருக்கீங்கிறத. மை கஸ்டமர் கஸ்டமருக்கு பாலிசியெல்லாம் டவுன்லோட் கொடுக்கறதுக்கு இதில் போய் தயவு செஞ்சு கேடுங்க. ஏர்னிங் பார்க்குறக்கு உங்கள் கமிஷன் போய் என்னென்னவெல்லாம் வந்திருக்குதுங்கிறத பாருங்க. மை பிஸ்னஸ்னா எப்பப்பெல்லாம் புது பிஸ்னஸ் பண்ணேன், பழைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், ரினிவல் பண்ணியிருக்கேன், வந்திருக்குதாங்கிறது நீங்கள் போய் பாருங்க. அடுத்தது ப்ரொப்போசலில் போய் கஸ்டமருக்கு பாலிசி கொடுங்க. இதை விட ஒரு அருமையான ஹெல்ப் சென்டர் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த இடத்துலையும் இல்லை நண்பர்களே. இட்ஸ் அ வெரி வெரி ஃபண்டாஸ்டிக் டூலுங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணலாம், இந்த பயிற்சியை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்னவெல்லாம் வேணும் சந்தேகம் இருக்குதுங்கிறத நீங்க எங்கிட்ட கேட்கலாம் நண்பர்களே. ஏதாவது டவுட் இருக்குதா கேட்கலாம், நான் உங்களை அன்மியூட் பண்றேன், 1 மினிட்ஸ் இருங்க.